சோத்ரானோரே நன்றி உடமை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்ரம் இயேசுவே சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரே அம்மாவுக்கு கொடான கொடி நன்றிபடி செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த பண்டிகை நாளை அப்பா கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த வருடத்திலே அநேக பிள்ளைகள் இயேசுவை பத்தி அறிந்து கொள்ளட்டும். நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம். ஜீவன நல்ல தகப்பனே, தாவீதின் குமாரன் பிறந்தார் பூமி எங்கும் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் சந்தோஷம் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் சந்தோஷம் சந்தோஷமே. பெத்தலகேம் என்னும் ஊரிலே இரட்சகரேசு பிறந்தாரே. பெத்தலகேம் என்னும் ஊரிலே இரட்சகரேசு பிறந்தாரே. உலகமெங்கும் சந்தோஷம் தந்திட இயேசு ராஜா பிறந்தாரே. உலகமெங்கும் சந்தோஷம் தந்திட இயேசு ராஜா பிறந்தாரே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் சந்தோஷம் சந்தோஷமே. உத்தமனாய் நாம் வாழ்ந்திடவே இயேசு பூமியில் பிறந்தாரே. உத்தமனாய் நாம் வாழ்ந்திடவே இயேசு பூமியில் பிறந்தாரே. சாத்தானின் சூழ்ச்சியை செயலிழக்க இயேசு பூமியில் பிறந்தாரே. சாத்தானின் சூழ்ச்சியை செயலிழக்க இயேசு பூமியில் பிறந்தாரே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார் சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் சந்தோஷம் சந்தோஷமே. மண்ணுல பாவங்களை மன்னிக்கவே இயேசு வந்தார். மண்ணுல பாவங்களை மன்னிக்கவே இயேசு வந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் பூமியெங்கோ சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் பூமி எங்கோ சந்தோஷமே. தாவீதின் குமாரன் இயேசு பிறந்தார் பூமி எங்கோ சந்தோஷமே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் சந்தோஷம் சந்தோஷமே. அல்லேலூயா ஆமென். ராஜா மிகுந்த சந்தோஷம் தகப்பனேகம்னால் உலகம் முழுவதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. உத்தமமாய் நாங்கள் வாழ்ந்திட ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து எங்களை ஆண்டவரே நடத்துகிறவராய் இருக்கிற ஐயா. இந்த வார்த்தை அநேகருக்கு ஆண்டவரே அப்பா குருடான பாதையில் செல்லுகிற மக்களை கூட நேரான பாதையில் அழைத்து செல்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. அப்படியாக ஆண்டவரே அசிப்பா உமக்கு கோடான கொடி நன்றிபடி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம். இப்போதும் வியாதியிலோ வறுமையிலோ சோதனையில அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வருடத்துல பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உத்தமமாய் வாழவும் சத்தியத்தின் பாதை நடக்கும்படியாகவும் உண்மை அறியும் அறிவை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வீணானதை நாடி பொய்யை தேடி ஓடாதபடிக்கு அன்றுபடி ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளை இரத்த பட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. போக்களை வாக்கு வரக்கூடியும் சமூகம் இருக்கட்டமானது. அப்படியாக அன்றுவரே சொந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் இயேசுவி நாமத்தை கட்ட அவிழ்க்கிறோம் அன்று. நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே
தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் இயேசுவின் பிறப்பை குறித்து முழுமையாய் அறிந்து கொள்ள யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று நாம் கேள்விப்பட்டோம். வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே? மத்தேயு புத்தகம் 2:2 சொல்லப்படுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூத ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, யார் யூதர்கள் என்று சொன்னால் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். யாக்கோவினுடைய 12 கோத்திரம், 12 பிள்ளைகள் யாக்கோவுக்கு. அந்த 12 யார் தான்? யூதா தான். ஹலே இல்லையா? அது யார் யார் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் குமாரர்கள் யாருன்னா ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத்து, ஆசேர். இது நீங்கள் எங்கே பார்க்கலன்னா 1:4 2:2 முதல் 2 வசனத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 12 கோத்திரம், இவர்கள் தான் யூதா கோத்திரம். அல்லையா? நீங்கள் இஸ்ரேலில் கூட பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம் தான். எப்படி? ஒன்று வந்து முஸ்லீம்ஸு, இன்னொன்று யூதா. கிறிஸ்தவர்கள் ஒன்று கிடையாது. அல்லையா? இவங்க தான் 2 இந்த கிறிஸ்தவர்கள் அப்புறம் தான் வந்தாங்க. யூதா கோத்திரம், 12 கோத்திரம், யாக்கோபினுடைய பிள்ளைகள் தான் அந்த ஜனங்க யூதா முழுவதுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால்தான் அதில் யாரும் அவங்க யூதா கோத்திரத்தில் சேர்க்கவும் மாட்டாங்க, யூதா கோத்திரத்தில் அவங்க வெளியே போகவும் மாட்டாங்க. ஒரு ஒரு குடியாக இருப்பாங்க. அது அப்படியே பைபிளில் சொல்லப்பட்ட யூதா கோத்திரம், 12 கோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ கிறிஸ்தவர் வராங்கன்னா, இயேசு வந்து சிலுவில் அறைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் வராங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு போகும்போது என்ன செய்கிறாங்க? வழியில் அழுகிறாங்க. அப்போ இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளை. அவங்க தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதில் சிலுவையில் அறைங்க, பரவாச விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லையா? ஆக இயேசுவும் யூதா கோத்திரம் தான், அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லப்பட்டவங்களும் யூதா கோத்திரம் தான், யூதர்களும் அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவங்க தான், வேறு யாருமே கிடையாது. அதுக்கடுத்தது இஸ்மவேல் குடும்பம், அதான் முஸ்லீம். ஆக ஒருத்தர் 2 யார் தான்? சகோதரர்கள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் யார்? சகோதரர்கள். அல்லையா? இது ஏன் அங்கே வரேன்னாக்கா, இன்னைக்கு அங்கே நடக்கிற அந்த பிரச்சனைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லையா? அங்கே பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசாவிலையும் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, இஸ்ரேலையும் கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்குறதுக்கு இடம் இல்லை, குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கு வீடு இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, மருந்து இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லாமல் பிள்ளைங்கள்லாம், இன்வெர்ட்டரில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம், குறை பிரசவத்தில் பிறந்த பிள்ளைங்கள்லாம் சாகுதுங்க. ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? ஐசியூவில் இருக்கிறவங்க செத்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்மஸுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும். அந்த வார் நின்னணும். அது இல்லையா? 2 கத்தோடைய பிள்ளைங்க தான். அங்கே 2 சண்டை போடுற 2 கத்தோடைய பிள்ளைங்க தான். அண்ணன் தம்பி பிள்ளை பிரச்சனை இங்கே. நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம இயேசப்பா சமாதானத்தின் காரணம். அல்ல இல்லையா? இது ஜெபிக்காமல் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடி பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க இன்னையிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்ல இல்லையா? அங்கே எல்லாம் என்ன நடக்கணும்? ஒரு பெரிய சமாதானம். இனி அந்த பிரச்சனை வரவே கூடாது. ஆண்டோடைய வருகை மட்டும், ரகசிய வருகை மட்டும், இனி பிரச்சனையே வரக்கூடாது. எல்லாரும் இயேசை ஏற்றுக்கணும். மெசியா வருகிறார் வருகிறான்னு யூதர்கள் சொல்லக்கூடாது, வர வந்துட்டான்னு சொல்லணும். வரப்போகிறார் வரப்போகிறான்னு இயேசு ஏத்துக்காம இருந்தால்தான் இந்த பிரச்சனையே. இயேசு சிலுவில் அறையுங்கன்னு சொல்லிட்டு பிலாத்துக்கிட்ட சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன? எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த இரத்த பழியை சுமத்துட்டோம் சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துன்னு இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும்.
ஒரு நல்ல சொல்லிங்களா, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸ் நீங்கள் கொண்டாடுற கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. சும்மா கிறிஸ்மஸ் அன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்காந்து இந்த ட்ரெஸ்ஸை மாட்டின்னு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட இன்னொன்னாக்கா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு காஸ்மார்க் கடையில் என்ன செய்யக்கூடாது, ஸ்டார் தொங்கோட விடக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கும் காஸ்மார்க் கடையில் கடைக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசப்பா சொல்றார், என் ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன். நீ குடிச்சு லீவரெல்லாம் பாதாயிடுச்சுன்னா உன்னை நான் கெடுத்துருவேன்றார். அப்படி இருக்கும்போது குடிச்சு குடியில் போய் ஸ்டார் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டி அங்கே கிறிஸ்மஸ்க்கு குடி வாங்கி குடிச்சுன்னு இருக்குது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு நல்ல சொல்லிடலாம், அவரை போல பரிசுத்தமாக வாழணும், மரியாதை போல பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் இயேசு நம்ம மேலே பிரியப்படுவார். ஆண்டு ரகசிய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உலகத்தில் உள்ள சகல கோத்திரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் வசனம் சொல்லுது. அது நடக்கும், இந்த சம்பவம் நடக்கும். அது இல்லையா, அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. எல்லாரையும் ஆளப்போகிறார் அவர். கிறிஸ்துவில் மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலரை மாத்திரம் அல்ல, உலகத்துக்கே அவர் ஆளுகை செய்ய முடியாத வரப்போகிறார். அவர் தான் நடக்க போகிற காரியம். அது இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தில் பார்த்தீங்கன்னா ராஜா, அந்த ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு பிறந்தார்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இதை யார்கிட்ட கேட்குறாங்க? ஞானிகள்கிட்ட கேட்குறாங்க, யூதர்கள்கிட்ட கேட்குறாங்க, வேத பார்கள்கிட்ட கேட்குறாங்க, ஆசார்கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் யார் விசாரிக்கிறார்? யார் பிலாத்து விசாரிக்கிறார், ஏரோத் ராஜா விசாரிக்கிறார், ஆசாரிகள்கிட்ட விசாரிக்கிறார், வேத பார்கள்கிட்ட விசாரிக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது பாருங்க. அதான் மிக முக்கியம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு ரெண்டாவது அதிகாரத்தில் நாலுலேருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிரதான ஆசிர ஜனத்தில் வேதப்பார் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவன எங்கே பிறப்பறன்ட்டு அவரிடத்தில் விசாரித்தான். யார்கிட்ட? வேதப்பார்கள்கிட்ட, அந்த யூதர்கள்ட்ட விசாரிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதற்கு அவர்கள் யூதேவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால் கரெக்டாக சொல்கிறாங்க, பெத்லகேமில் பிறப்பார். அல்ல இல்லையா, பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆகாரத்தின் வீடுன்னு அர்த்தம். பெத்லகேம் என்னது? ஆகாரத்தின் வீடு, உணவு, உணவு கிடைக்கிற இடம். இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் ஒரு பெத்லகேமா இருக்கு. அது இல்லையா, அங்கதான் இயேசுடைய பிறப்பை பார்க்க முடியும். அவங்களால வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கணும். பிரியமானவர்கள், அதான் ஆண்டவர் விரும்புவார். தெரியுது பாருங்க, யூதாவில் தேசத்தில் பெத்லகேமில் யூதாவின் பிரபுக்கள், நீ சிறியவன் அல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, தீர்க்கதரிசன வார்த்தையை கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க. அது எங்கே எழுதியிருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, மீகா 5:2, நீ யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. கிளீனாக அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சிருந்து இயேசு பிறப்பார், பெத்லகேம் பிறப்பார். தெரிஞ்சிருந்து பெத்லகேம் பிறந்து அந்த இயேசுவை அவங்க புறக்கணிச்சாங்க. அல்ல இல்லையா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. இயேசுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே ஆள், ஒரே மாதிரி தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல இல்லையா, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்ல. 13வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் போன பின்பு, யார் போன பின்பு? சாஸ்திரிகள் வந்துட்டு போன பின்பு கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயாக கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. இப்போ எங்கே போகிறாங்க அவங்க? எத்தலைக்கே போல எகிப்துக்கு போகிறார். எங்கேருந்துட்டு? நாசரேத்துல இருந்து திரும்பி எங்க போறாரு? அவர் எகிப்துக்கு போறார். நாசரேத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வழியில குழந்தை பிறகுது அவங்க அங்கிருந்து எங்க வந்துடுறாங்க? திரும்பி வந்து நாசரேத்துக்கு வந்துடுறாங்க. திரும்பி நாசரேத்துல வந்து 2 வயசு 6 வரைக்கும் அங்க காத்திருந்து இப்ப ஏறது ராஜா கொலை பண்றதுக்கு 2 வயசு பிள்ளைங்களாம் கொலை பண்ண சொன்ன உடனே தேவ தூதன் வந்து சொல்றான், நீ வந்து எங்க போயிடு, எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்றான்.
அவன் எழுந்து இஸ்ரவேல் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் ஏரோதின் மரணம் நிமித்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது, கர்த்தர் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி இஸ்ரவேலரை வந்து எகிப்திலிருந்து மோசை கூட்டின்னு போனாரோ அதே போல இயேசப்பாவையும் எகிப்து தேசத்திலிருந்து கூட்டினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்க சொல்லப்படுகிறது என்று சேர்த்தீங்கன்னா, ஓசியா புத்தகம் 11 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தேசம் இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். சரிங்களா, ஒரே பேரான குமாரன் எங்கிருந்து வர வைக்கிறாரு, எகிப்திலிருந்து வர வைக்கிறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது, 2 நடக்குது. அப்போதான் சாஸ்திரிகள் போய் பார்க்குறாங்களே தவிர குழந்தையாக போய் முன்னிலையில் கிடைத்திருக்கிறத போய் அவங்க பார்க்கல. அது யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டான் அல்ல இல்லையா. ஆனால் குடில் ஜோலிச்சின்னு அங்கே இயேசு வச்சின்னு அங்கே போய் சாஸ்திரிகள்லாம் 3 ராஜாக்கள் பார்க்குற மாதிரி இதெல்லாம் வைக்காதீங்க, அதெல்லாம் தப்பு. அது தெரியாதவங்க செய்கிற காரியம். வேதத்தை நல்லா வாசிங்க, ஆராயுங்க. கர்த்தர் வந்து 1 பேர் 2 9 சொல்கிறாரு, உங்களை ஆசாரிய கூட்டமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஜெபிப்போம். ஆண்டவரே, நம்மளை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவர், இந்த பிள்ளைங்களாம் போய் எழும்பி பிரகாசித்து இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் சொல்லணும். இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் பரலோக போக முடியும். தொட்டு தொட்டு முத்தி கொடுத்தா போக முடியுன்றது அவங்க மாத்தி கொடுத்தோம், அந்த சத்தியத்தை மாத்தம். அல்லேலூயா, இயேசப்பாவுக்கு பூ போறது வத்தி கொடுத்துறதெல்லாம் கை விடணும். அப்படியா நீ செய்ய போற கிருவைக்காக நன்றி. பரிசுத்தாவின் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.